இலங்கையில் அண்மை காலங்களாக பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்லது மக்களை வந்து குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வரி அதிகரிப்பு என்கின்ற ஒரு விஷயம், அதாவது வட் வரி அதிகரிப்பு என்கின்ற விஷயம். மற்ற இன்னொரு விஷயமும் இருக்கின்றது, அதாவது TIN எப்படுகின்ற அந்த ஒரு அடையாளட்டேன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு விஷயமும் வந்து TIN வந்து எடுக்க வேண்டுமா அனைவரும், அப்படி இல்லாட்டி எல்லாருக்குமே 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வந்து மக்களிடையே போய்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த வட்டுவரி அதிகரிப்புன்றதே ஒரு என்ன சொல்றது, என்ன விஷயம் என்றதே தெரியாம உடனடியாகவே எல்லா பொருட்களுக்கும் விலை கூடிவிட்டது, விலை கூடிவிட்டது அப்படி என்ன சொல்லுகின்ற கருத்துக்களும் நிறையவே இருக்குது. இதை விட இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வேண்டி இருக்கின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கடைக்காரர்கள் அல்லது எல்லாருமே கிடையாது, ஒரு சில விற்பனையாளர்கள் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்திலையும் இருக்கின்றது. சில சில நடவடிக்கைகள் வந்து அப்படியாக அமையலாம். எதையுமே நாங்கள் எல்லாரையுமே குற்றம் சொல்லவில்லை, ஒரு சிலரைத்தான் சொல்லுகின்றோம். இந்த வட்டுவரி என்றது வந்து என்னென்ன பொருட்களுக்கு எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கின்றது, இது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு விடயமா என்ற கருத்துக்கள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாத்துக்குமான தெளிவு இதில் இருக்க போகின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டுவரி என்றது இப்போதுதான் புதிதாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் கிடையாது. இது 2002 ஆகஸ்ட் 1st இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த வட்டுவரி என்றது. ஸோ என்ன விஷயம் என்றதை நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் கதைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ஒரு வருடம் பிறந்தாச்சு, 2024 நாங்கள் இருக்கிறோம். உங்களை போலவே எனக்குமே நிறைய இலக்குகள் இருக்கின்றது. இந்த 2024 வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கிறது. இப்போ ஒரு அண்மை காலங்களாக நான் இந்த கிலிமிஷா அசானு தொடர்பாக நிறைய காணொலிகளை பதிவிட்டிருப்பேன், வழமையாகவே செய்திகள் பதிவேற்றுவேன். தற்பொழுது வந்து அவர்கள் பற்றிய காணொலிகளை வந்து நான் பதிவிட்டிருந்தேன், மறுபடியுமாகவே இப்போ செய்திகளுக்குள்ளேயே சென்று விட்டாச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு செய்தித்துறையில் இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக உங்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு தரணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு யூடியூப் தளத்துக்கு நான் வந்தது. ஸோ என்னுடைய தனிப்பட்ட பயணங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், கல்வி சார்ந்த நடவடிக்கைகளோ அல்ல டிஎன்ஏ செயற்பாடுகளோ ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த யூடியூப்ன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். சின்ன வயசில் இருந்தே செய்தித்துறையில் இருந்த ஒரு ஆர்வம் காரணமாகத்தான் நானாகவே தேர்ந்தெடுத்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்தனான். அப்படி இருக்கின்ற பொழுது நான் நினைக்கவில்லை உங்களிடமிருந்து அவ்வளவு பேராதரவு குறுகிய கால பகுதிகளுக்குள்ளேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கின்ற பொழுது வரும் ஒரு வருடங்களுக்குள்ளேயே நீங்கள் 60,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு என்னுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அதையும் விட இந்த வருடம் நான் எதிர்பார்ப்பது வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் அடைய வேண்டும். அதுக்கு வந்து நிச்சயமாக உங்களினுடைய ஆதரவும் அன்பும் இல்லாமல் என்னால் எந்த ஒரு வெற்றி படியையுமே தாண்ட முடியாது. அதுதான் உண்மையும் கூட. உங்களால் தான் இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கிற பொழுது இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி இனிமேலுமே உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டுங்கள். நிறைய பேர் வந்து என்னுடைய ஆரம்ப காலங்களில் இருந்தே காணொலியை போட்டதுமே பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் சரி அல்லட்டி வீடியோவுக்குள்ள கமெண்ட்ஸ்லையும் சரி நீங்கள் எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது விமர்சனங்களாக இருக்கட்டும், என்னை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை சொல்பவர்களையும் கூட நான் ஏற்றுக்கொள்வேன். நிறைய விஷயம் நான் மாற்றிருக்கேன் கூட சொல்லலாம். என்னோட ஆரம்பத்தினுடைய என்னுடைய பேச்சு வழக்கு வந்து கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கும். தற்பொழுது வந்து உங்களினுடைய கருத்துக்களுக்கு இணங்க நான் என்னுடைய தமிழ் வழக்கையும் வந்து நான் பேச்சு வழக்கை மாற்றி நான் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக முழுவதுமாகவே தமிழில் கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களால் தான் அந்த மாற்றம் எனக்குள்ள வந்தது. இப்படி நிறைய உங்களினுடைய எதிர்மறையான கருத்துக்களும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சமயத்தில் எனக்கு இது இல்லை உண்மையிலேயே இந்த விஷயத்தை நான் உங்களுக்காண்டி மாற்ற வேண்டும் அப்படின்னு நானுமே மாற்றி உங்களுக்காக அந்த வீடியோக்களை தந்து கொண்டிருக்கிறேன். அதையும் விட நிறைய செய்திகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறிவியல் சார்ந்த விடயங்கள் அல்லாட்டி வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள், உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி வித்தியாசம் வித்தியாசமான தலைப்புகளை நான் உங்களுக்கு செய்திகள் தந்து கொண்டிருந்தேன். இனிமேலும் இப்படியான பயணங்கள் தொடரப்போகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இனிமேல் வருகின்ற காலப்பகுதிகளில் உங்களுக்கு எப்படியான செய்திகள் வேணுமென்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது மாதிரியான செய்திகளை தேடி அறிந்து உங்களுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ இதுவரை காலமும் நீங்கள் எனக்கு தந்த பேராதரவுக்கு மிக்க 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 நன்றிகள். இதே மாதிரி ஆதரவை நீங்கள் தொடர்ந்தும் தாங்க. இந்த வருஷம் முடிவுக்கிடையில் நாங்கள் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை அடைய வேணும். ஆகவே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு உங்களினுடைய ஒரு ஆதரவாக இருக்கும் என்றது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கொள்கிறேன். இல்லை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்னா உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினோரால் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய
நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள எனக்கு வார்த்தைகளே இல்லை உங்களுக்கு நன்றிகள் சொல்றதுக்கு. ஸோ நிச்சயமாகவே தொடர்ந்தும் இந்த பணி வந்து தொடர்ச்சியாகவே போய்கொண்டிருக்க போது. ஸோ இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்களை வரலாம். எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்கள். இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வச்சுவரின்றது புதிதாக வந்த ஒரு விஷயம் கிடையாது. 2002 பின்னராகவே அந்த காலப்பகுதிகளில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த ஒரு வச்சுவரின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னமுமே இருந்திருக்கின்றது. அதாவது 2002 காலப்பகுதிகளில் சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2019 தொடங்கி 2022 வரைக்கும் 8% இருந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி பின்னராக 2022 இருந்து, அதாவது 2022 6 முதலாம் தேதியிலிருந்து 2022 8 31 தேதி வரைக்கும் 12% இருந்திருக்கின்றது. 2022 9 முதலாம் தேதியிலிருந்து 2023 12 31 தேதி வரைக்கும் 15% இருந்திருக்கின்றது. இந்த ஒரு வட்டுவரியினுடைய வீதத்தின் அடிப்படையில் இந்த 15% இந்த ஒரு வட்டுவரியானது தற்பொழுது, அதாவது 2024 ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து 18% அதிகரித்திருக்கின்றது. அதாவது 3% அதிகரித்து 18% இருக்கின்றது. இதில் வந்து தான் விஷயமுமே தவிர, உங்களுக்கு 18% அதிகரித்திருக்கின்றது, 18% அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தவறாக விளங்கி கொண்டிருப்பீர்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு சில பொருட்கள்ன்றது இருக்கின்றது. அதில் வந்து ஒரு சில பொருட்களுக்கு ஏற்கனவே வட்வரி சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த 15% வட்வரின்றது ஏற்கனவே இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொருட்களுக்கு என்ன செய்ய போகின்றது என்றால், இந்த வெறும் 3% அதிகரித்து அதுதான் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக சேர்க்கப்பட்டு அந்த பொருட்கள் உங்களுடைய கைகளில் கிடைக்குமே தவிர, அப்படி இல்லாத விடத்து புதிதாக ஏதாவது ஒரு பொருட்களுக்கு, இப்போ உதாரணமாக சீனியை எடுத்துக்கொண்டால், அந்த சீனிக்கு வந்து ஏற்கனவே வட்வரி 15% இருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டுதான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏற்கனவே அதுக்கு 15% இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இப்பொழுது என்ன செய்யும் என்றால், அந்த 15% உள்ளடங்களாக 100 உங்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்றால், தற்பொழுது 3% அதிகரித்து 18% அதனை பொறுத்தே தந்திருந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே விடயம்,
அதற்கான அனுமதி அவருக்கு இருக்கான்றது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விற்பனையாளர் வந்து ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடியவர் வந்து உங்களிடமிருந்து வரியை அறவிடுகிறார் என்றால் அதற்கு அவர் இறைவரி திணைக்களத்திடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அவர் ஒரு பதிவு செய்யப்பட்டவராக இருக்கின்ற சமயத்தில் தான் அவர் இந்த 18% வந்து அறவிட முடியும். ஒருவேளை அவர் பதிவு செய்யப்படாதவராக இருந்தால் அவர் இந்த 18% அறவிட முடியாது. ஆகவே உங்களிடமிருந்து நீங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் எல்லா இடத்துலையும். ஏன்னா தான் உங்களுக்கான விடிவு காலம் வந்து திறக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களினுடைய பிரதேசத்தை சேர்ந்த கடைகள்லையும் சரி, ஏதோ ஒரு கடையில் நீங்கள் போய் கொள்வனவு செய்கிறீங்க, அங்கே வந்து உங்கள்கிட்ட வெட்வரி அறவிடுறாங்களேண்டா, நீங்கள் முதலாவது கேள்வி வந்து அவர்களிடம் அந்த அனுமதி பத்திரம் இருக்கிறதான்றதை கேளுங்க. அப்படி இல்லையேண்டா அவர்கள் அதனையே அறவிட முடியாது. அப்படி அவர்கள் அதுக்கு மேலாக அறவிட்டார்கள்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இறைவரி திணைக்களத்திடம் சென்று நீங்கள் வந்து முறைப்பாடு செய்து கொள்ளலாம். சரி, இப்படியாக இருக்கின்ற பொழுது இதை வைத்து இன்னொரு விஷயமும் நடக்கப் போகின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் தானே, இன்னொரு பக்கம் பேச்சு இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அது உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுதே அவர்கள் 18% வரியையும் சேர்த்து தான் அந்த விலையை கொடுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி, அதற்கு பின்னராக இந்த விற்பனையாளர்களும் என்ன செய்கின்றார்கள், 18% வைத்து தான் விற்பனை செய்ய போகின்றார்கள். ஆக மொத்தம் வாடிக்கையாளர்கள் 36% செலுத்தப் போகின்றார்களா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நிறையவே இருக்கின்றது. ஸோ பார்க்கலாம் இது என்ன மாதிரியாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கு வாக்கெடுப்புகளினுடைய அடிப்படையில் தான் அது வந்து சட்டமாக்கப்படும். அப்படியாகத்தான் இதுவுமே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்படி வந்து இந்த ஒரு வரியிலிருந்தே, இந்த பெறுமதி சேர் வரியிலிருந்தே மக்கள் வந்து கொஞ்சமே குழப்பமடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி மேலும் ஒரு வரியை சொல்லியிருக்கிறார். 2024 அதாவது 2025 வரைக்கும் செல்வ வரி என்கின்ற ஒரு வரியை வந்து அறவிடப் போவதாக, புதிதாக ஒன்றை கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி நிறைய இறுக்கமான முடிவுகளை தான் எடுத்திருப்பதாகவும் அதற்கு மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த செல்வ வரி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த ஒரு செல்வ வரி அவர் அதை முடிவெடுத்திருந்தாரனால் அது திருப்பியுமாக நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கு வாக்கெடுப்புகளினுடைய அடிப்படையில் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ அதுக்கு நாங்கள் கொஞ்சமே பொறுத்திருக்க வேண்டும். ஸோ பார்க்கலாம் அது என்ன வரி, என்ன சம்பந்தமான விடயங்கள் என்றதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அதை விட இந்த TIN நம்பர் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்றது வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த வருட தொடக்கத்தில் இருந்தே அனைவரும் வைத்திருக்க வேண்டும். அல்லாட்டி 50,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார்கள் இல்லையா. இந்த அபராத தொகையை நாங்கள் செலுத்தக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக நான் உட்பட நீங்கள் அனைவருமே 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பீர்களானால் இதனை எடுக்க வேண்டும். இது வந்து கட்டாயம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா வருடாந்தம் நீங்கள் ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த நம்பரை வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு வாகனங்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது, அல்லாட்டி வேறு வேறு இதர செயற்பாடுகள் நீங்கள் அடையாள அட்டை பெறுகின்ற பொழுது, அல்லாட்டி ஏதாவது ஒரு செயற்பாடுகளுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த TIN நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். ஆகவே அதையும் எப்படி செய்யறதுக்கான படிமுறைகள், அதை என்னென்னு எடுக்கிறதுக்குன்றதுக்கான அனைத்து விண்ணப்ப படிவங்கள், இறப்புகின்ற விடயங்கள் அனைத்தையுமே வந்து நான் அடுத்தடுத்த காணொலிகளை நான் உங்களுக்கு தருகிறேன். ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். என்னால் நிறைய பேர் வந்து குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஸோ இதில் தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி நீங்கள் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.